தேடலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் விபிஎஸ் 2020 வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விபிஎஸ் 7 நாளை நாம் இயேசுவின் பிறப்பு பற்றி பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? இன்று விபிஎஸின் 8 நாளை இன்று நாம் திருச்சிலுவை, இயேசுவின் ஓமைகள், வானத்தூதர்கள் பற்றி பார்ப்போம். தயாராகுங்கள். குட் குட். விபிஎஸ் 8 நாளை சின்ன சின்ன மலர்களே, இந்த பாடலுக்கான நடனத்துடன் தொடங்குவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். Thank you.
பாதை மாற்றியவர் ஐந்தாயிரம் மக்களுக்கு உணவை தந்தவர் பார்வை தந்து பாசத்தினால் பாதை மாற்றியவர் தண்ணீரை ரசமாக்கி புதுமை செய்தவர் அன்புதயம் அகிலத்தில் அமைக்க அன்பாய் உதித்தவர் ரொம்ப நல்லவர் அதிசயம் செய்பவர் நம் கஷ்டமெல்லாம் எப்போதும் தீர்ப்பவர் ரொம்ப நல்லவர் அதிசயம் செய்பவர் நம் கஷ்டமெல்லாம் எப்போதும் தீர்ப்பவர் சின்ன சின்ன மலர்களே சிங்கார சிட்டுக்களே சின்ன சின்ன மலர்களே சிங்கார சிட்டுக்களே தொடக்கம் சூப்பர். தொடர்ச்சியாக எல்லாரும் சேர்ந்து VBS கிளப் செய்து மகிழ்வோமா. இந்த VBS 2020 எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? எல்லாம் கிளப் பண்ணி வரவேற்போமா? எல்லாம் ரெடியா? லெட்ஸ் கிளப், லெட்ஸ் ராக், லெட்ஸ் வேவ், கம் ஆன், லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ, வேவிங், 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, லெட்ஸ் கோ, ரோலிங், ரோலிங், டிக் டிக், டிக் டிக், லெஃப்ட், ரைட், அப், டவுன், லெட்ஸ் கோ. VBS கிளப் செய்து விட்டோம். அடுத்தது என்ன சொல்லுங்க சொல்லுங்க? கரெக்ட், VBS டான்ஸ் ஆடுவோம் வாங்க எல்லாரும். டிவி போன வீடியோ கேம்ஸ் நமக்கு வேணாம், நம்ம இயேசு சொன்ன வார்த்தைகளே நமக்கு போதும். டிவி போன வீடியோ கேம்ஸ் நமக்கு வேணாம், நம்ம இயேசு சொன்ன வார்த்தைகளே நமக்கு போதும். இனி பாட்டுகள் பாடி நடனங்கள் ஆடி, பாட்டுகள் பாடி நடனங்கள் ஆடி, இயேசுவை நாமும் போற்றிடுவோம். 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 மகிழ்ச்சியாக இன்றைய நாளை தொடங்கிவிட்டோம். திரு சிலுவை வழியாக வாழ்வதற்கு அவசியமான நெறிமுறைகளை தெரிந்து கொள்வோம், வாழ்வாக்குவோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, உங்கள் எல்லோரையும் இந்த ஞானோபதேச வகுப்புக்கு அன்போடு அழைக்கிறேன். சரி, எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? 1, 2, 3, 4, 5, 6 ஆறு பெஞ்சில் ஒரு பெஞ்சிலையும் 5 பேர் உட்காந்துருக்குறீங்க. எப்படியும் 30 பேர். சரி, அருமையாக வந்திருக்கிறீங்க. நல்லா கவனிக்கணும். எல்லாம் சின்ன குறிப்பிடம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்களா? ஆ சரி, அந்த சின்ன குறிப்பிடத்தில் முதல் அட்டையை திருப்புங்க. அந்த முதல் அட்டையை திருப்பின பின்னால் முதல் ஜபமே சிலுவை பற்றி தான் இருக்கும். முதல் ஜபமே சிலுவை பற்றி தான் இருக்கும். ஆகவே முதலிலே சிலுவை பற்றி நாம் இன்றைய தினத்திலே சிந்திக்க உங்களை எல்லோரையும் அழைக்கிறேன். சிலுவை பற்றி தான் பேச போகிறேன். ஆகவே இந்த சின்ன குரூப்பத்தை எடுத்துகிட்டு அட்டை எடுத்துக்கிட்டீங்களா? சரி, இப்போ என்னோடு சிலுவை அடையாளத்தை வரைய வேண்டும். சரியா? சரி, சிலுவை அடையாளத்தை வரவுமா? நெஞ்சில் கையை வைங்க, இடது கையை, வலது கையை எடுத்துங்க,
நான் போடுறத பார்த்துக்கிட்டு நீங்கள் சிலுவையை வரையணும் சொல்லிட்டா. அச்சுஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்தியர்கள் இடத்துல இருந்து எங்களை இரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஓகே, நல்லா வரையறீங்களே. சரி, இந்த சிலுவையை முதல்ல நெத்தியில் போடுறோம். அதனுடைய பொருள் என்ன, அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்கிறேன். முதல்ல நெத்தியில் போட்டோம், ரெண்டாவது வாயில் போட்டோம், மூணாவது நெஞ்சில் போட்டோம். சரியா? இப்போ நெத்தியில் போடுறதுக்கு என்ன அடையாளம், ஏன் நெத்தியில் சிலுவையை போடுறோம்? அதாவது நெத்தியில் போடுறோம்னா முதல்ல நெத்தியில் புத்தி அறிவு அங்கேருந்து தான் வருதுன்னு சொல்கிறாங்க. ஆகவே இந்த சிலுவை நெத்தியில் போடும் பொழுது எங்களுடைய அறிவையும் புத்தியையும் ஆசீர்வதித்தலும் என்று இயேசுவை பார்த்து ஜெபிக்கிறோம். ரெண்டாவது வாயில் போடுறோம், வாயில் இருந்து தான் வார்த்தை வெளிப்படுது, பேசுகிறோம் வாயில் இருந்து வார்த்தையை சொல்லி. அப்போ நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தை வரும். ஆகவே வாயில் சிலுவை போடுறது நல்ல வார்த்தையை நான் பேசும்படி ஆசீர்வாதத்தில் மாண்டவரே என்று சொல்லும் அளவுக்கு நாம் வாயில் போட்டு வார்த்தை நல்ல வார்த்தையாக வரணும், ஆறுதல் வார்த்தையான வரணும், அன்பான வார்த்தையாக வரணும். அப்போ தான் நாம் மற்ற மக்களுக்கு ஆறுதல் சொல்லுவோம், அன்பை எடுத்து காட்டுவோம். சரியா? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்தது நெஞ்சில் போடுறோம். நெஞ்சில் எதுக்கு போடுறோம்னா நெஞ்சில் இருந்து எண்ணம் வெளிப்படும், எண்ணம் வெளிப்படும். அதான் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, எண்ணம் போல் வாழ்வு. பார்த்தியா, இந்த வாழ்வெல்லாம் எண்ணத்தில் அடங்கி விட்டது. உன்னுடைய எண்ணம் நல்லதாக இருக்கணும், அந்த எண்ணம் நல்லதாக வெளிப்படணும். அப்போ கண்டிப்பாக வாழ்வு நல்லதாக அமையும், கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாக அமையும். அதனால் இந்த எண்ணம் நல்லதாக வெளிப்பட ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று நாம் ஆண்டவரை பார்த்து மன்றாடுறோம். பார்த்தியா, முதல்ல நெத்தியில் போட்டோம், ரெண்டாவது நெஞ்சில் வாயில் போட்டோம், மூணாவது நெஞ்சில் போட்டோம். இதுதான் சிலுவையினால் நாம் நல்ல அருளையும் வரப்பிரசாதத்தையும் பெற்று நல்ல விதமாக வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும். திரு சிலுவையின் மகிமை பற்றி நன்கு கவனித்தீர்களா? நன்று நன்று. இப்போ பல ஏற்பாட்டு நூல்களின் பெயர்களை எடுத்து கூறுவோம். பாடலை கேட்டு நாமும் பாட பழகுவோம். தொடக்க நூல் விடுதலைலேவிய எண்ணிக்கை இணை சட்டம் யோசுவ நீதி தலைவர்கள் சாமுவேல் ஒன்றும் இரண்டும் அரசர்கள் இரண்டும் குறிப்பேடு இரண்டும் எஸ்ரா நெகேமியா எஸ்தர் யோபு திருப்பாடல்கள் நீதி மொழிகள் சபை உரையாட இனிமை மிகு பாடல் எசாயா எரேமியா கோலம்பல் எசக்கியல் தானியல் ஒசையாயோ வேலாமோ சுபதியாயோன மீக்கானாகும் அபக்கூத் செப்பானியா ஆகாய் சக்கரியா மலாக்கி தோபி யூதித்யஸ்தர் சாலமோனின் ஞானம் சீராக்கின் ஞானம் பாரூக் தானியல் மக்கவேய வேண்டும் 46 பழைய பாடே 46 பழைய பாடே
பழைய பாட்டு நூல்களின் பெயர்களை மனதில் அழகாக பதிந்து விட்டதுதானே இப்பாடல் மூலம். குட் குட். அடுத்தது தினமும் ஒரு திருப்பாடல் பகுதியில் இன்று திருப்பாடல் 134 கேட்டு தியானித்து வாழ்வாக்குவோம். நான் ஜாய் பிரின்ஸ், தருமபுரி. திருப்பாடல் 134, ஆண்டவரை போற்றுதல். இரவு நேரங்களில் ஆண்டவரின் இல்லத்தில் பணி செய்யும் ஆண்டவரின் ஊழியரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள். மின்னையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் சியோனில் இருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. தினமும் ஒரு திருப்பாடல் வாசிப்போம். திருப்பாடலை தொடர்ந்து இயேசுவின் ஓமைகளை கேட்போம். வார்த்தையால் மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்வாலும் பலருக்கு வாழ்க்கை கொடுத்த, வாழ வைத்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப் போகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உவமைகளை பற்றி. உவமைகள் அல்லது நமக்கு புரிகிறபடி சொல்ல வேண்டுமென்றால் கதைகள். இயேசு ஏறக்குறைய விவிலியத்தில் 46 உவமைகளை சொல்லியிருக்கிறார். இயேசு இந்த உவமைகள் அல்லது கதைகள் ஒவ்வொன்றையும் சொல்லுகிற போது விண் அரசை பற்றி, அதாவது தந்தையாம் கடவுளினுடைய அரசாட்சியை பற்றி, அவருடைய அரசு எப்படி இருக்கும், அவருடைய அரசாட்சி எப்படிப்பட்டது என்பதை எல்லோருக்கும் எடுத்துரைக்கவும், தந்தையாம் கடவுள் எந்த அளவிற்கு உங்கள் மீதும் என் மீதும் அன்பு வைத்திருந்தார், பாசம் வைத்திருக்கிறார், நேசத்தோடு இருக்கிறார், அவர் நம்மை எப்படியெல்லாம் மன்னிப்பார், இரக்கம் காட்டுவார், கருணை காட்டுவார் என்பதையெல்லாம் சொல்ல நிறைய கதைகள் சொல்லியிருக்கிறார். அந்த கதைகளில் அல்லது உவமைகளில் ஒன்றே ஒன்றை பற்றி மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த ஒரு கதையை உணர்வுபூர்வமாக நாம் படிக்கிற போதோ அல்லது கேட்கிற போதோ இயேசு சொன்ன எல்லா உவமைகளையும் படிக்க வேண்டும் என்கிற ஆர்வமும் ஆசையும் நமக்குள்ளாக பொங்கி எழும் என்பது நிச்சயமாக உண்மை. இன்றைக்கு நாம் கேட்க இருக்கிற அல்லது பார்க்க இருக்கிற அந்த உவமை காணாமல் போன மகன் பற்றிய உவமை. இது ஊதாரி மைந்தன் உவமை என்றும் சொல்லப்படுகிறது. உலகத்திலேயே சொல்லப்பட்ட எல்லா கதைகளுக்கும் அரசி இந்த கதை என்று சொல்லுகிறார்கள். காரணம் என்ன? இயேசுவால் சொல்லப்பட்ட உவமைகளிலேயே பலரை பாதித்த, பலரை மாற்றிய கதை அல்லது உவமை இதுதான். கடவுளின் அளவு கடந்த அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் தெள்ள தெளிவாக எடுத்து கூறிய உவமையும் கதையும் இதுதான். பல்வேறு வகையான மக்களை பாவ வாழ்விலிருந்து மீட்டெடுத்த உவமை இதுதான். பலகோடி மக்களை ஆண்டவனின் பாதம் கொண்டு வந்து சேர்த்த உவமை இதுதான். பிரியமானவர்களே, அப்படி என்ன இருக்கிறது இந்த உவமையில், என்ன இருக்கிறது இந்த கதையில், வாருங்கள் இப்போதே பார்த்து விடலாம். இந்த ஊதாரி மைந்தன் உவமை லூக்கா எழுதிய நற்செய்தி 15 அதிகாரம் 11-32 வரையுள்ள வசனங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற மிக அழகான, மிக தத்ரூபமாக இருக்கிற, உணர்ச்சி பூர்வமாக இருக்கிற ஒரு கதை. இந்த கதையின் கதாபாத்திரங்கள் முக்கியமாக 3 பேர். முதலாவது அந்த தந்தை, இரண்டாவது 2 மகன்கள், மூத்த மகன், 3வது இளைய மகன். இந்த 3 பேர் தான் இந்த கதையின் முக்கியமான கதாபாத்திரங்கள். வாருங்கள் கதைக்கு உள்ளாக போவோம். அதன் பிறகு அந்த கதையை பற்றி நீங்களும் நானும் விவாதிப்போம். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருக்கிறார்கள், 2 மகன்கள் இருக்கிறார்கள். அந்த மகன்களில் சிறிய மகன், அதாவது இளைய மகன்,
தன்னுடைய அப்பாவை நோக்கி இப்படியாக கேட்கிறான், அப்பா சொத்தில் எனக்குரிய பங்கு என்னிடம் கொடுத்துவிடும் என்று அவருடைய தந்தையை பார்த்து கேட்கிறான். உண்மையில் இந்த வார்த்தை அவரை பாதித்திருக்கும். ஆனாலும் தந்தை அந்த சொத்தை மகனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். சில நாட்களுக்கு பிறகு அந்த மகன் எல்லா சொத்தையும் இங்கே இருக்கிற எல்லா சொத்தையும் விற்று அதை பணமாக எடுத்துக்கொண்டு வேறு ஒரு நாட்டிற்கு பயணமாகி போகிறான். அங்கே போன பிறகு அந்த பணத்தை தன் இஷ்டம் போல தன் விருப்பம் போல அதை செலவு செய்கிறான். ஒரு கட்டத்தில் அங்கே தாறுமாறாக வாழ்ந்து எல்லா சொத்தையும் வீணடித்து விடுகிறான். அவனிடம் பணமும் எதுவுமே இல்லை. அப்பேற்பட்ட சூழலில்தான் அந்த பிழைக்கு சென்ற நாட்டில் பஞ்சம் ஏற்படுகிறது. அப்படி பஞ்சம் ஏற்படுகிற போது அவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியாமல் ஒரு இடத்தில் சென்று வேலை கேட்கிறான். அவர் அவனுக்கு பன்றி மேய்க்கிற வேலையை கொடுக்கிறார். ராஜா போல வாழ்ந்த மகன் இங்கே பன்றி மேய்க்கிற வேலைக்கு போகிறான். அங்கே போகிற போது அவனுக்கு பசி எடுக்கிறது. அந்த பன்றிகள் தின்னும் நெற்றுக்களையாவது சாப்பிட்டு பசியாற்றி கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆனால் அந்த பன்றிக்கு கொடுக்கிற உணவை கூட கொடுக்க அவனுக்கு ஆட்கள் இல்லை. இயேசுவின் ஓமைகள் வழியாக தெரிந்து கொண்ட வாழ்வியல் உண்மைகளை வாழ்வாக்க முயலுவோம். அடுத்தது பாடலுக்கு அக்கா கீபோர்ட் வாசிப்பதை பார்ப்போமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உள்ளன் நூலில் எப்படி மாஸ்க் செய்கிறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கலரில் உள்ளன் நூல் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நாட் எப்படின்னு போடுறதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 33 செயின் போடணும். 1, 2, 3, 4, 5, 6, 7. இப்போ 33 செயின் போட்டிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு 1 க்ரோசே நாட் போடணும். ரெண்டாவதில் இருக்க சிங்கிள் நாட் 5 போடணும்.
எட்டு பின்னல் ஒரு நூலை எடுத்து உள்ள விட்டு எடுத்தோம் மூணாக வந்துடும். இந்த மூணை ஒன்றாக்கிடணும். ஆறு போட்டோம். இப்போ அதே மாதிரி இங்கே போட்டு இந்த எட்டு போட்டோம் இல்லையா, அந்த எட்டு இப்போ அதே மாதிரி போடணும். எப்படின்னா நூல் எடுத்து உள்ளே விட்டு எடுத்து மூணு இருக்கும், மூணு ஒன்று வைக்கிறோம். இது வந்து எட்டு பின்னல் ஆறு போட்டோம். அதே மாதிரி இங்கேயும் எட்டு போடணும். ஒன்று இதே லைன் தான். ஃபஸ்ட்டு அஞ்சு சிங்கிள் க்ரோஸு, அடுத்து மூணு விட்டு எடுக்கிற மாதிரி எட்டு, சென்டரில் டபுள் க்ரோஸே ஆறு. அதே மாதிரி அந்த த்ரீ விட்டு எடுக்கிறது எட்டு, சிங்கிள் க்ரோஸே அஞ்சு. இப்படியே உயரமாக போடும். முடிச்சாச்சு. எத்தனை லைன் போட்டிருக்கோம்? ரெண்டு, நாலு, ஆறு, எட்டு, பத்து, பன்னெண்டு, பதினாலு, பதினாறு, 24 லைன் போட்டிருக்கோம். இப்போ இது முடித்ததுக்கப்புறம் இங்கே செயின் போட்டுக்கலாம். ஒரு 45, பெரியவங்களுக்குனா 45 போட்டுக்கலாம், சின்ன குழந்தைங்களுக்குனா 35லேருந்து 40க்குள்ளே போட்டுக்கலாம். அது நம்ம என்ன சைஸ் வேணுமோ அளவு பார்த்து நீங்கள் இதை போட்டுக்கலாம். 43, 44, 45. நான் வந்து பெரியவங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கேன், அதனால் 45 போட்டுக்கேன். எங்கே தொடங்கணுமோ அங்கே உள்ளவங்களுக்கு
நாட்டு போட்டு ஒன்று இன்னொரு பக்கம் போடுறோம் இந்த கார்னரில் விட்டு ஒரு முடிச்சு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா இங்கேருந்தே இன்னொரு நாட் போட்டுக்கலாம் திரும்ப கூட போட்டுக்கலாம் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது தொடர்ந்து கேட்போம் வாங்க அப்போதுதான் அவனுக்கு அறிவு வேலை செய்கிறது இதோ என்னுடைய வீட்டில் என் அப்பாவினிடத்தில் ஏறக்குறைய நிறைய வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாருக்குமே சாப்பாடு கிடைக்கிறது ஆனால் எனக்கு இங்கு சாப்பாடு இல்லாமல் நான் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன் இதோ நான் தவறு செய்து விட்டேன் எழுந்து என் அப்பாவிடம் போவேன் போய் அப்பா உமக்கும் கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனிமேல் உம்முடைய மகன் எனப்பட நான் தகுதியற்றவன் என்னை மகனாக அல்ல உம்முடைய கூலி ஆட்களில் ஒருவனாக என்னை சேர்த்து கொள்ளும் என்று சொல்லுவேன் என்று சொல்லி தன்னுடைய சொந்த வீட்டை நோக்கி புறப்படுகிறான் தன் அப்பாவை அப்பாவிடம் பேச போகிறான் அவன் அப்படி புறப்பட்டு போகிற போதே அவன் தூரமாக தொலைவில் வந்து கொண்டிருக்கும் போதே தந்தை கண்டுகொள்கிறார் தந்தை கண்டுகொண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவனை கட்டி தழுவி முத்தமிட்டார் மகன் தவறு செய்து விட்டான் போடா மகனே என்று விரட்டுகிற தந்தையாக இல்லாமல் என் மகன் வருவான் திருந்தி வருவான் திரும்பி வருவான் என்று எண்ணம் கொண்டிருந்த அந்த தந்தைக்கு வெற்றி கிடைத்தது மகன் வருகிறான் வந்த உடனே அவனை கட்டி தழுவி முத்தமிடுகிறார் அப்பா உமக்கும் கடவுளுக்கும் எதிராக பாவம் செய்தேன் இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்று எல்லாவற்றையும் மகன் சொல்ல ஆசைப்பட்ட போது கூட சொல்லிய போது கூட அதை செவி கொடுக்கவே இல்லை அந்த தந்தை காரணம் என் மகன் திரும்பி வந்தவன் திருந்தி விட்டான் என்று அந்த தந்தைக்கு மிக அழகாக தெரிந்திருக்கிறது அதனால்தான் அவன் பேசியதை அவர் செவி கொடுக்கவே இல்லை மாறாக தன்னுடைய பணியாளர்களை அழைத்து இங்கே வாருங்கள் முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து என்னுடைய மகனுக்கு அணிவியுங்கள் இவன் கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள் என்றும் கொழுத்த கன்றை அடியுங்கள் நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாட வேண்டும் காரணம் என் மகன் இறந்து போயிருந்தான் உயிர் பெற்று எழுந்துள்ளான் காணாமல் போயிருந்தான் மீண்டும் கிடைத்துள்ளான் என்று சொல்லி மிக்க மகிழ்ச்சி அடைகிறார் தந்தை கடவுள் அப்போது எல்லாரும் விருந்து கொண்டாடுகிற போது சொத்தை பிரித்து கொடுத்த பிறகு எதையும் பேசாமல் இருந்த தந்தைக்கு ஏற்றபடி வாழ்ந்த அந்த மூத்த மகன் வயலில் வேலை செய்து கொண்டிருந்தான்
அவன் வீட்டை நோக்கி வந்து கொண்டு இருந்தபோது ஆடலும் பாடலும் சத்தம் கேட்க, அங்கே என்ன வீட்டில் என்ன சத்தம் என்று ஒரு பணியாளரை கேட்க, அப்போது அவர் சொல்லுகிறார், உடைய தம்பி வந்திருக்கிறார், தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் கொழுத்த கன்றையும் தந்தை அடித்திருக்கிறார் என்று அவர் சொல்ல கோபம் கொள்ளுகிறான் அண்ணன். அவன் வீட்டிற்குள்ளே போகாமல் வெளியே நின்று கொண்டிருந்தான். அப்போது தந்தை வெளியே வந்து அவனை உள்ளே வருமாறு கேட்கவில்லை, கெஞ்சு கேட்கிறார். அப்போது மாத்தா அண்ணன் கேட்கிறான், அப்பா, இத்தனை ஆண்டுகள் நான் உமக்கு அடிமை போல வேலை செய்து வருகிறேன், உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை, ஆயினும் என் நண்பரோடு மகிழ்ந்து கொண்டாட விருந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட நீ என்றுமே தந்ததில்லை, ஆனால் சொத்தை எல்லாம் அழித்து விட்டு வந்த உன் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொளுத்த கன்றையே அடித்திருக்கிறீரே என்று கோபத்தோடு சொல்ல தந்தை சொல்லுகிறார், மகனே, சரிதான், நீ என் கட்டளைகளை மீறுவதில்லை, நீ எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறாய், ஒன்றை புரிந்துகொள், நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய், மிக முக்கியமாக என்னுடையதெல்லாம் உன்னுடையதே, எதெல்லாம் என்னுடையதோ அது உன்னுடையது, என் மகன் வந்திருந்தால் அவன் உன் தம்பி, அவன் காணாமல் போயிருந்த உன் தம்பி வந்திருக்கிறான், திரும்ப வந்திருக்கிறான், இறந்து போயிருந்த அவன் மீண்டும் உயிர் பெற்றுள்ளான், இப்போது தான் திரும்பி திருந்தி வந்திருக்கிறான், எனவே நாம் மகிழ்ந்து கொண்டாடுவோம் என்று சொல்லி அவனை அரவணைக்கிறார் தந்தை. பிரியமானவர்களே, மிக அழகான ஒரு கதை. தந்தை கடவுள் நம் மீது எந்த அளவிற்கு பாசம் வைத்திருக்கிறார், நம் எப்போது திரும்பி வந்தாலும் ஆசையோடு நம்மை அரவணைத்து முத்தமிடுகிற தந்தை நமக்காக இருக்கிறார் என்பதை மிக அழகாக தெளிவுபடுத்துகிறது இந்த ஓமை. இந்த ஒரு கதையை, ஒரு ஓமையை நன்றாக உணர்ந்து படிக்கிற எவர் ஒருவரும் மீண்டும் தந்தை கடவுளை விட்டுவிட்டோ ஆண்டவனை விட்டுவிட்டோ நிச்சயமாக விலகி செல்ல மாட்டார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. இங்கே இது ஊதாரி மைந்தன் ஓமை என்று சொல்லுவதற்கு பதிலாக ஊதாரி தந்தை ஓமை என்று சொல்லலாம். காரணம், ஊதாரித்தனமாக அதாவது அளவு கடந்து அன்பு செலுத்துகிற ஒரு தந்தை, அவரை பற்றித்தான் மிக அழகாக இந்த கதை விவரிக்கிறது. மகன் முதலில் சொத்தை கேட்டான், அவர் எதுவும் பேசவில்லை, சொத்தை பிரித்து கொடுக்கிறார். இது அந்த மகனின் சுதந்திரத்தை தந்தை மதித்தார், மதிக்கிறார் என்பதை காட்டுகிறது. இல்லடா, நீ போகக்கூடாது என்று சொல்லி இருக்கலாம், ஆனால் அந்த மகனின் சுதந்திரத்தை மதித்தார், அவனுக்கு உரிமை இருக்கிறது கேட்க, அந்த உரிமையையும் சுதந்திரத்தையும் மதித்தார். நமக்கும் அப்படித்தான், கடவுள் நம்முடைய சுதந்திரத்தை மதிக்கிறார். அவர் நினைத்திருந்தால் நில் என்றால் நிற்கவும் உட்கார் என்றால் உட்காரவும் வைத்திருக்க முடியும், ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. மாறாக, என் பிள்ளை அவனுக்கு சுதந்திரம் கொடுக்கிறேன் என்று நம்முடைய சுதந்திரத்தை மதிக்கிறார். இரண்டாவது, அங்கே போய் கஷ்டப்பட்ட மகன் என்றாவது ஒரு நாள் வருவான் என்று காத்திருந்த தந்தை, அதனால் தான் அவன் தொலைவில் வந்து கொண்டிருக்கும் போதே இவர் கண்டுகொண்டார். நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் அவர் வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருந்திருப்பார், அதனால் தான் அவன் வந்தவுடனே இவர் ஓடி போகிறார் முதலில். இங்கே விவிலி அறிஞர்கள் இவ்வாறாக சொல்லுகிறார்கள், எதற்காக தந்தை ஓடினார் அந்த வயதான காலத்தில் என்று. ஒருவேளை தந்தை அங்கே போகாமல் அவன் வரட்டும் என்று இருந்திருந்தால், அந்த வழியில் வருகிற போது அந்த தெருவில் இருக்கிற குடும்பங்களில் இருக்கிற பெற்றவர்கள் சொல்லுவார்கள், பார்த்தாயா, தந்தையின் பேச்சை கேட்காமல் போனான், எப்படி வந்திருக்கிறான், கஷ்டப்பட்டு அசிங்கப்பட்டு துன்பப்பட்டு வந்திருக்கிறான், பெற்றவர்களின் பேச்சை கேட்காமல் போனால் இதுதான் உனக்கும் கதி என்று அந்த மகன் தவறான உதாரணமாக எல்லோருக்கும் இருந்திருப்பான். ஆனால் இங்கே தந்தையே ஓடி சென்று அந்த மகனை கட்டி பிடித்து முத்தமிட்டு அரவணைத்து கொண்டபோது எல்லாரும் சொன்னார்கள், இந்த தந்தையை தான் பார்த்தார்கள், பாருங்கள், எப்படி இருந்தாலும் அந்த தந்தைக்கு இருக்கிற அன்பையும் பாசத்தையும் பாருங்கள் என்று நல்ல உதாரணமாக அந்த தந்தை அங்கே திகழ்கிறார். கடைசி நேரம் வரை என் பிள்ளைக்கு எந்த தவறான பெயரும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தானே இறங்கி போகிறார் தந்தை, அது அவருடைய அன்பை காட்டுகிறது. மூன்றாவது, அப்பா, நான் தவறு செய்து விட்டேன் என்று அவன் புலம்பிக் கொண்டிருந்த போது அவன் சொன்ன எதையும் காதில் வாங்கவே இல்லை, மாறாக பணியாளரை கூப்பிட்டு அவனுக்கு உயர்தரமான முதல் தரமான ஆடையையும் கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள், விருந்து கொண்டாடலாம், கொழுத்து கன்றை அடியுங்கள் என்று சொன்னார். மகன் வந்திருக்கிறான், அந்த மகிழ்ச்சி உள்ள பூரிப்பு,
நாமும் திருந்தி வந்தால் கடவுள் நிச்சயமாக நமக்கும் அப்படித்தான் செய்வார். அதனால்தான் ஒரே ஒரு ஆன்மா இங்கே மனம் மாறினால் விண்ணகத்தில் அவரை குறித்து பேர் இன்பம் உண்டாகும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அதே போல் நான்காவது, பெரிய மகன், நான் எல்லாவற்றையும் கடைபிடித்தேனே, எனக்கு நீர் ஒன்றுமே செய்யவில்லையே என்று சொன்னபோது அவர் சொன்ன மிக முக்கியமான வார்த்தை, மகனே என்னுடையதெல்லாம் உன்னுடையதே, பிரித்து பார்க்காதே, நான் கொடுக்கவில்லை என்று. என்னிடம் என்ன இருக்கிறதோ அத்தனையும் உன்னுடையது தான் என்று. பிரியமானவர்களே, மிக அழகாக தெள்ள தெளிவாக கடவுளின் அன்பையும் கடவுளின் பாசத்தையும் கடவுளின் இரக்கத்தையும் மன்னிப்பையும் இந்த ஒரே ஒரு கதை இப்படி சொல்லியிருக்கிறது என்றால், இன்னும் இயேசு சொன்ன ஏறக்குறைய 45 அல்லது 46 ஓமைகளில் இன்னும் என்னவெல்லாம் சொல்லியிருப்பார் யோசித்து பாருங்கள். கேட்பதற்கே சுவாரஸ்யமாக இருக்கிறது அல்லவா? தேடி பாருங்கள். இன்னும் இருக்கிற எல்லா ஓமைகளையும் படிக்க முயற்சி செய்யுங்கள். அப்போது தெரியும் நம்முடைய தந்தை கடவுள் எப்படிப்பட்டவர், எந்த அளவிற்கு அன்பு கொண்டவர், எந்த அளவிற்கு பாசம் உள்ளவர் என்று. இன்றைக்கு நாம் பார்த்த இந்த இயேசுவின் ஓமைகளில் முதல் தரமான முதல் ஓமை, அல்லது இது முதல் ஓமை என்று சொல்லுவதை விட, சொன்ன எல்லா ஓமைகளிற்கும் ஓமைகள் அத்தனைக்கும் அரசியாக முதலிடம் பெற்றது இந்த ஊதாரி மைந்தன் ஓமை. இந்த ஓமையை நான் இப்பொழுது நீங்கள் கேட்ட பிறகும் கூட ஒரு முறை விவிலியத்தை எடுத்து படித்து பாருங்கள். எவ்வளவு அழகாக தத்ரூபமாக எழுதியிருக்கிறார் லூக்கா, அதைவிட இயேசு எப்படி இதை மிக அழகாக சொல்லியிருந்திருப்பார். ஆக இயேசு எல்லா ஓமைகளையும் இதே போல சொல்லியிருக்கிறார். அந்த ஓமைகள் ஒவ்வொன்றும் நம்மை கடவுளுக்கு அருகாமையில் இட்டு செல்லும். கதைகள் என்பது பெரியவர்கள் சிறியவர்கள் மட்டுமல்ல, பெரியவர்கள் முதற்கொண்டு எல்லோருக்கும், சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லோருக்கும் கதைகள் அல்லது நிகழ்வுகள் எல்லோருக்கும் பிடிக்கும். ஆக இந்த ஓமைகளை படித்து பாருங்கள். இயேசு எவ்வளவு அழகாக ஓமைகளையும் கதைகளையும் சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்லுகிற ஒவ்வொரு கதையும் நம்மை இன்னும் இறைவனுக்கு அருகாமையில் கொண்டு செல்லும். இறைவனை புரிந்து கொள்ள, இறைவனின் அன்பையும் பாசத்தையும் மன்னிப்பையும் இரக்கத்தையும் புரிந்து கொள்ள நமக்கு உறுதுணையாக இருக்கும். ஒவ்வொரு ஓமை வழியாகவும் இயேசு நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய இதயத்தையும் தொட்டு நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய ஆன்மாவையும் இன்னும் இறைவனுக்கு அருகாமையில் கொண்டு செல்ல இந்த ஓமைகள் நமக்கு எப்போதும் உதவி புரியட்டும். ஆமென். இயேசுவின் ஓமைகள் கூறும் கருத்துக்களை வாழ்வாக்க முயற்சி எடுப்போம். மகிழ்வுடன் வாழ்வோம். இப்போ வான தூதர்கள் வரைவது எப்படி என்று தெரிந்து கொள்வோமா ஃப்ரெண்ட்ஸ்?
பெயர்களை வரைய கற்றுக்கொண்டோம். நன்று நன்று. அடுத்தது விவிலியம் அறிவோம் நிகழ்வில் திரு விவிலியத்தை வாசிப்பது எப்படி என்று அறிந்து கொள்வோம். அவ்வாறே வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, விவிலியம் அறிவோம் எனும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் விவிலியத்தை வாசித்து அதை எவ்வாறு பொருள் புரிவது என்பதை பற்றி நாம் அறிய முற்படுவோம். விவிலியம் வாழ்வுதரும் இறைவார்த்தை, நமது வாழ்வுக்கு பாதை காட்டும் அருள்வாக்கு. புனித பவுலடியார் 2 தீமோத்தேயுக்கு எழுதிய கடிதம் 3:16 இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம். மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. ஆம், இப்படிப்பட்ட உன்னதமான இறை வார்த்தையை நாம் எப்படி வாசிப்பது? ஆம், விவிலியத்தை வாசிக்க பல வழிமுறைகள் உண்டு. அதில் முதன்மையான ஒன்று ப்ரீமா ப்ராசஸ் என்ன என்பதை பற்றி அறிவோம். அதாவது ப்ரீமா அப்படி என்றால் ஒவ்வொரு ஆங்கில எழுத்துக்கும் ஒரு வார்த்தை உண்டு. பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ரேயர், அதாவது இறை வேண்டல். விவிலியம் வாசிப்பதற்கு முன்பாக நாம் தூய ஆவியானவருடைய துணை வேண்டி நாம் எப்போதும் செபிக்க வேண்டும். 2வதாக ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரீட் அட்டென்டிவ்லி, நாம் வாசிக்கின்ற விவிலிய பகுதியை மிகவும் கவனமாக நிறுத்தி நிதானமாக ஜெப சிந்தனையோடு வாசிக்க வேண்டும். 3வதாக ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இமேஜ் இன் த கான்டெக்ஸ்ட், அதாவது நாம் வாசிக்கின்ற விவிலிய பகுதியினுடைய சூழலை நாம் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். விவிலிய பகுதி எழுதப்பட்ட கால சூழலுக்குள் நுழைய முற்பட வேண்டும். இதில் ஆசிரியர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்று மிகவும் கவனமாக அறிய முற்பட வேண்டும். 4வதாக எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மெடிடேஷன், அதாவது நாம் வாசிக்கின்ற பகுதியை தியானம் செய்து பார்க்க வேண்டும். வாசித்ததை நம்முடைய சூழலோடு தொடர்புபடுத்தி தியானம் செய்ய முற்பட வேண்டும். இதில் ஒரு கருத்தை அல்லது ஓர் இறை வார்த்தையை நாம் அதை பயன்படுத்த வேண்டும். 5வதாக ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்ளை த டெக்ஸ்ட், அதாவது நாம் வாசிக்கின்ற விவிலிய பகுதியை நம்முடைய வாழ்க்கை சூழலோடு பொருத்தி பார்க்க வேண்டும். வாசித்து பொருள் அறிந்து மற்றும் தியானித்த விவிலிய பகுதிகளை நம்முடைய அன்றாட வாழ்வுக்குள் பயன்படுத்த நாம் முயற்சி எடுக்க வேண்டும். இறுதியாக நாம் வாசிக்கின்ற விவிலிய பகுதிக்கு பிற்பாடு ஒரு சிறிய ஜபத்தோடு நாம் வாசிக்கின்ற விவிலியத்தை முடிக்க வேண்டும். இவ்வாறு நாம் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை ஜபத்தோடும் மிக கவனத்தோடும் நாம் வாசிக்கின்ற பகுதியினுடைய சூழலை கற்பனை செய்தும் தியானம் செய்தும் அந்த இறை வார்த்தை பகுதியை நம்முடைய வாழ்க்கை சூழலோடு பொருத்தி பார்க்கின்ற பொழுது உண்மையில் இறை வார்த்தை நமது வாழ்வுக்கு வெளிச்சமாக அமையும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. விவிலியம் வாசிக்கும் முறை தெரிந்து கொண்டமல்லவா? பழகுவோம். அடுத்தது நல்ல சமாரியன் டிராமா பார்ப்போம். இதெல்லாம் சந்தமணி குடும்பத்தில இருந்து நல்ல சமாரி நாடகத்தை நடித்து காமிக்க போறோம். 25-37 என் பெயர் மெல்லி, நான் சமய ஆசிரியராக நடிக்கிறேன். என் பெயர் அலெக்சா அலி, நான் நல்ல சமாரியனாக நடிக்கிறேன். என் பெயர் ஜோனா, நான் தெரியுதாக நடிக்கிறேன். என் பெயர் ஷாலினியா, நான் குருவாக நடிக்கிறேன். என் பெயர் செல்லி, நான் லேவியராக நடிக்கிறேன். என் பெயர் ஆல்வி, நான் இயேசுவாக நடிக்கிறேன். யூதர்களில் பெரும்பாலானவர்கள் யூதேயா கலிலேயா என்னும் பெரும்பகுதிகளில் வாழ்ந்து வந்தார்கள்.
பாலஸ்தீனாவில் அவ்விரண்டு பகுதிகளுக்கும் இடையில் சமாரியர்கள் வாழ்ந்து வந்தார்கள். சமாரியர்கள் ஒரு கலப்பின மக்களாவர். யூதர்களுக்கு சமாரியர்களை பிடிக்காது, அவர்களை தாழ்வாக மதித்து வந்தார்கள். ஒரு நாள் இயேசு போதனை செய்து கொண்டிருந்த போது சமய ஆசிரியன் ஒருவன் இயேசுவிடம் வந்து அவரை சிக்கலில் உட்படுத்த முயற்சித்தான். அவன், போதகரே, நான் எப்படி நித்திய வாழ்வை பெற முடியும் என்று கேட்டான். இயேசு அவனிடம், நமது திருமறை என்ன கூறுகிறது, அதை நீ எவ்வாறு புரிந்து கொள்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதன், உம்முடைய ஆண்டவராகிய கடவுளை உன் சிந்தனையிலும் செயலிலும் நினைத்து அன்பு கூறுவாயாக, நீ என்னிடம் அன்பு செலுத்துவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு செலுத்து என்று கூறுகிறது என்றான். இயேசு, நீ சொல்வது சரியே, அதை அப்படியே செய், அப்பொழுது நீ நித்திய வாழ்வை பெறுவாய் என்றார். இதை கேட்ட அந்த மனிதன் தன்னை நேர்மையானவன் என்று காட்ட விரும்பினான். எனவே அவன் இயேசுவிடம், எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று கேட்டான். அவனுக்கு இயேசு பின்வரும் கதையை கூறினார். ஒரு மனிதர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு பயணமாக போய்கொண்டிருந்தார். வழியில் திருடர்கள் அவரை தாக்கி அவரது ஆடைகளை எடுத்துக்கொண்டு அவரை அடித்து குற்றுயிராய் பாதையில் போட்டுவிட்டு சென்று விட்டார்கள். சற்று நேரத்திற்கு பின் அந்த வழியாக ஒரு குரு வந்தார். அவர் காயமுற்று கிடக்கும் மனிதனை கண்டார். அவர் தூரமாக விலகி தன் வழியே சென்று விட்டார். சற்று நேரத்திற்கு பின் ஆலயத்தின் உதவி செய்யும் லேவியன் ஒருவன் அவ்வழியாக வந்தான். அவனும் அந்த மனிதனை கண்டு சாலையின் மறுபுறமாக கடந்து சென்று விட்டான். ஆனால் அவ்வழியாக வந்த ஒரு சமாரியர் அந்த மனிதரை கண்டார். அவர் மீது இரக்கம் கொண்டார். அவருடைய காயங்களை கழுவி எண்ணெய் வார்த்து கட்டினார். பின்னர் அவரை தூக்கி தன் கழுதை மேல் ஏற்றி ஒரு பயனேர் விடுதிக்கு கொண்டு சென்றார். அங்கே அவரை வைத்து பராமரித்தார். மறுநாள் அந்த விடுதியின் மேலாளரிடம் இரண்டு வெள்ளி நாணயங்களை கொடுத்தார். இவரை நன்றாக கவனித்து கொள்ளுங்கள், நான் திரும்பி வரும்போது நீங்கள் இவருக்காக கூடுதலாக செலவிடும் தொகை முழுவதையும் நான் தந்து விடுவேன் என்றார். இந்த மூன்று பேரில் திருடனால் தாக்கப்பட்டிருந்த அந்த மனிதனுக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசு கேட்டார். அந்த சமய ஆசிரியன், அவர் மீது இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, அது சரியே, நீயும் அப்படியே செய் என்றார். ஆம், அன்பார்ந்தவர்களே, இன்றைய சூழலில் இறையேசு நம்மை பார்த்து கேட்கிறார், நீ யாராய் இருக்கிறாய் என்று. நமது பதில் என்ன என சிந்தித்து பார்ப்போம். இயேசு கூறிய நல்ல சமாரியர் கதையை இன்றைய சூழலில் ஒப்பிடும்போது நாம் அனைவரும் யாராயிருக்கிறோம்? கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்பவர்களாகவா, அல்லது அண்டை வீட்டார் உணவின்றி தவிக்கும்போது உணவு கொடுப்பவர்களாகவா என சிந்திப்போம். கொரோனா பாதுகாப்பு பணியில் நாம் மருத்துவராக, செவிலியராக, ஆய்வக நுட்பனராக, காவலராக, துப்புரவு பணியாளராக இருக்க வேண்டும் என்பதில்லை. ஆம், நாம் நல்ல மனிதனாக,
நல்ல சமாரியராக இருந்தாலே போதும். இறையேசு பாதையில் செல்லுவோ, இறையாட்சியை கொண்டு வருவோ. நன்றி. நல்ல சமாரியன் ராமா மூலம் அயலானையும் அன்பு செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொண்டோம். இப்போ வான தூதர்கள் பற்றி அருட்தந்தை அவர்கள் சொல்ல கேட்போம் வாங்க. அடுத்ததாக நாம் பார்க்க விரும்புவது வான தூதர்கள் என்பவர் யார், அவர்களுடைய பணி என்ன என்பதை பற்றி நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். வான தூதர்கள் என்பவர் இறைவன் மனிதர்களை படைத்தது போலவே வான தூதர்களையும் படைத்தார். வான தூதர்கள் மனிதர்களை விட சற்றே மேலானவர்கள். இவர்களுக்கு நம்மை போல உருவம் கிடையாது. இவர்கள் கடவுளின் தூதர்களாக இருக்கின்றார்கள். விவிலியத்தில் நாம் பார்த்தோம் என்றால் வானதூதர்களை பற்றி 300 மேற்பட்ட உதாரணங்கள் உள்ளன. திருச்சபை ஆண்டுதோறும் செப்டம்பர் 29 அதிதூதர்களுக்கும் அக்டோபர் 2 அனைத்து சமன்ஸுகளுக்கும் சிறப்பித்து விழாகிடுகின்றது. பொதுவாக வானதூதர்களை இரு வகையாக பிரிக்கலாம். முதலாவது அதிதூதர்கள், இரண்டாவது தூதர்கள். அதிதூதர்கள் 3 பேர். மிக்கேல் அதிதூதர், கப்ரியல் அதிதூதர், ரஃபேல் அதிதூதர். முதலாவது மிக்கேல் அதிதூதர். இவருடைய பெயர் இறைவனுக்கு இணையார், அதாவது கடவுளின் செயல்களை எவரும் செய்ய இயலாது என்ற அர்த்தத்தை நமக்கு தருகின்றது. கடவுளின் செயல்களை எவரும் செய்ய இயலாது. புனித மிக்கேல் அதிதூதர் அப்போஸ்தலரின் காலத்திலிருந்தே திருச்சபையின் பாதுகாவலராக இருந்து வருகின்றார். இரண்டாவது கப்ரியல் அதிதூதர். இவருடைய பெயர் கடவுளின் பலம், இறைவனின் சக்தி என்னும் அர்த்தத்தை நமக்கு தருகின்றது. இவர் கடவுளிடமிருந்து செய்திகளை பெற்று நமக்கு தருகின்றவர். கடவுளது வல்லமையையும் மகிமையையும் காட்டும் ஒவ்வொரு நிலையிலையும் இவர் தூதராக அனுப்பப்படுகின்றார். எடுத்துக்காட்டாக நாம் பார்த்தோம் என்றால் கிறிஸ்து பிறப்பு அறிவிப்பு, மூன்றாவது ரஃபேல். இவருடைய பெயரின் அர்த்தம் கடவுள் குணப்படுத்துகின்றார். தோபியாசுக்கு இவர் அசிரியாஸ் என்னும் பெயருடன் தோன்றி அவருடைய மகனை அழைத்து சென்று பத்திரமாக திரும்ப கொண்டு வந்தவர். அவருக்கு வரவேண்டிய பணத்தை பெற்று கொடுத்தவர். மீனின் வாயிலிருந்து இளைஞனை காத்தவர். தோபியாஸ் திரும்ப கண் பார்வை பெற செய்தவர். வானதூதருடைய சிறப்பு அம்சம் என்ன? சிறப்பு அம்சங்கள் 7 வகையான சிறப்பு அம்சங்களை நாம் பார்க்கலாம். 1, இறைவனின் தூதர்களாக பணியாற்றுகின்றார்கள். 2, இறைவனுடைய பிரசன்னத்தில் எப்பொழுதும் இருப்பார்கள். 3, எப்பொழுதும் இறைவனை புகழ்ந்து பாடி அவருக்கு பணிவிடை புரிவார்கள். 4, மனிதருடைய நமக்கு ஒரு முன் உதாரணமாக விளங்குகின்றார்கள். 5, வானதூதர்கள் நமக்கு பாதுகாவலராக உள்ளனர். 6,
பிசாசுகளின் தாக்குதல் என்றும் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் ஏற்படக்கூடிய தீமைகளிலிருந்தும் முக்கியமாக பாவத்திலிருந்தும் நம்மை காக்க முயல்கின்றார்கள். நாம் புண்ணிய பாதையில் முன்னேற ஊக்குவிக்கின்றார்கள். ஏழாவது, மரண நேரத்தில் நமக்கு பெரிதும் உதவியாய் இருக்கின்றார்கள். நாம் உத்தரிக்கின்ற தலத்தில் இருக்கும் பொழுது நமக்கு உதவி புரிய பூமியில் இருப்பவர்களை தூண்டுகின்றார்கள். இப்படி ஏழு விதமான சிறப்பு அம்சங்களை பெற்று வானதுதர்கள் இருக்கின்றார்கள். ஆம் அன்பு பிள்ளைகளே, நாமும் வானதூதர்களை போன்று இப்பொழுதும் வாழ நாம் ஆசைப்படுகின்றோம். புனித பர்னத்துவார் கூறியவர், வானதூதர்களை நண்பராக்கிக் கொள்ளுங்கள், அவர்கள் உங்கள் தோழர்களாக்கிக்கொள். ஜபம். எனக்கு காவலாக இருக்கின்ற இறைவனின் தூதரே, இறையருளால் உம்மிடத்தில் ஒப்பிக்கப்பட்ட எனக்கு இறை ஒளியை தந்து என்னை தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து நடத்தி ஆண்டருளும். ஆமீன். வானதூதர்கள் பற்றி கேட்டோம். பியானோ கிளாஸ் ஜோ அண்ணா உடன் சேர்ந்து பயிற்சி எடுப்போம். ஹலோ, என்ன குட்டீஸ், நல்லா இருக்கிறீங்களா? டே ஒன்ல இருந்து மியூசிக் லெசன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்களா? டே ஒன்ல இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு இந்த மியூசிக் லெசன்ஸோட எக்ஸசைசஸ் இன்னும் நிறைய வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். வாங்க இன்னைக்கு லெசனை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு ரீகேப் பாத்துக்குவோமா? செமிடோன், டோன், ஆக்சிடென்டல்ஸ், டிராயிங் ஷார்ப் சைன், டிராயிங் ஃபிளாட் சைன், அதுக்கப்புறமா மேஜர் ஸ்கேல் ஃபார்மேஷன்ஸ் எல்லாம் நாம கத்துக்கிட்டோம். வாங்க இன்னைக்கு ஜி மேஜர் ஸ்கேல ஃபார்ம் பண்ணுவோம். ஜி மேஜர் ஸ்கேல் ஃபார்ம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நோட், அந்த நோட்டையே ஜி நோட்டு தான் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நோட்டுக்கு பேரு டானிக் நோட். இப்ப செகண்ட் நோட் என்னன்னு பாப்போமா? செகண்ட் நோட்டு டோனா செமிடோனா? டோன். என்ன நோட்? ஏ. தேர்ட் நோட்டு டோனா செமிடோனா? டோன். என்ன நோட்டு? பி. ஃபோர்த் நோட் வந்து டோனா செமிடோனா? செமிடோன். என்ன நோட்? சி. சியோட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பி செமிடோன். ஓகே, இப்போ ஃபிஃப்த் நோட்டு டோனா செமிடோனா? டோன். என்ன நோட்? டி. சிக்ஸ்த் நோட்டு டோனா செமிடோனா? டோன். என்ன நோட்? இ. செவன்த் நோட் வந்து டோனா செமிடோனா? டோன். இப்போ இல இருந்து எஃப் வந்து செமிடோனா இருக்கிறதுனால எஃப் வந்து என்ன பண்ணணும்? எஃப் வந்து ஒரு செமிடோன் ரைஸ் பண்ணணும். ஒரு செமிடோன் ரைஸ் பண்றதுக்கு என்ன சைன் யூஸ் பண்ணுவோம்? ஷார்ப் சைன். இப்போ எஃப் க்கு ஷார்ப் சைன் யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாம். செவன்த் நோட் நேம் என்ன? எஃப் ஷார்ப். இப்போ செவன்த்ல இருந்து எயித் நோட் வந்து டோனா செமிடோனா? செமிடோன். எஃப் ஷார்ப்ல இருந்து செமிடோன் எது? ஜி. வெரி குட். இப்போ ஜி மேஜர் ஸ்கேலோட நோட்ஸ் எல்லாம் பாப்போமா? பார்க்கலாம். ஜி ஏ பி சி டி இ எஃப் ஷார்ப் திருப்பி ஜி. வெரி குட். இப்போ நாம இன்னொரு ஸ்கேல ஃபார்ம் பண்ணுவோமா? பண்ணலாம். எஃப் மேஜர் ஸ்கேல ஃபார்ம் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் நோட் எதை எடுத்துக்கணும்? எஃப். வெரி குட். ஃபர்ஸ்ட் நோட்டுக்கு பேர் என்ன நோட்? டானிக் நோட். வெரி குட். செகண்ட் நோட் வந்து டோனா செமிடோனா? டோன். என்ன நோட்? ஜி. தேர்ட் நோட் டோனா செமிடோனா? டோன். என்ன நோட்? ஏ. ஃபோர்த் நோட் வந்து டோனா செமிடோனா? செமிடோன். ஃபோர்த் நோட் வந்து பி. இப்போ
ஏலிருந்து பி நோட் வந்து டோனாக இருக்கிறதுனால ஃபோர்த் நோட் பியை ஒரு செமிடோன் லோவர் பண்ணணும். இப்போ ஃபோர்த் நோட்டை லோவர் பண்ணுறதுக்கு நாம என்ன சைன் யூஸ் பண்ணுவோம்? ஃப்ளாட் சைன். ஓகே, எந்த நோட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்? பி நோட்டுக்கு நாம யூஸ் பண்ணுவோம். இப்போ பிக்கு யூஸ் பண்ணா பி ஃப்ளாட். இப்போ ஃபிஃப்த் நோட் வந்து டோனா செமிடோனா? டோன். பி ஃப்ளாட்ல இருந்து பி வந்து செமிடோன், பி ஃப்ளாட்ல இருந்து சி வந்து டோன். இப்போ ஃபிஃப்த் நோட்ல இருந்து சிக்ஸ்த் நோட் டோனா செமிடோனா? டோன். என்ன நோட்? டி. இப்போ சிக்ஸ்த்ல இருந்து செவன்த் நோட் வந்து டோனா செமிடோனா? டோன். என்ன நோட்? இ. செவன்த் நோட்ல இருந்து எயித் நோட் வந்து டோனா செமிடோனா? செமிடோன். அப்ப இல இருந்து செமிடோன் வந்து எஃப். சோ எஃப் மேஜர் ஸ்கேலோட நோட்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து பாப்போமா? எஃப் ஜி ஏ பி ஃபிளாட் சி டி இ அகைன் எஃப். வெரி குட். இப்போ கீபோர்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நாம கார்ட்ஸ் பிளே பண்ணும்போது என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் பிளே ஆகுதுன்னு பார்ப்போமா? பார்க்கலாம். இப்ப என்ன வாய்ஸ் கேட்டது? ட்ரம்ஸ். இப்ப என்ன வாய்ஸ் கேட்டது? பேஸ் கிட்டார். இப்ப என்ன வாய்ஸ் கேட்டது? கிட்டார். இப்ப என்ன வாய்ஸ் கேட்டது? ஸ்ட்ரிங்ஸ். இப்ப எல்லா வாய்ஸும் ஒன்னா சேர்ந்து கேட்போமா? கேட்கலாம். நீங்க கீபோர்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பிளே பண்ணும்போது கார்ட்ஸ், அப்புறமா பேஸ் கிட்டார், ட்ரம்ஸ், ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிளே ஆகுது. சரியா? சரி. நாம போன கிளாஸ்ல அல்லேலூயா சாங் மெலடி ரைட் ஹேண்ட்ல மட்டும் பிளே பண்றத கத்துக்கிட்டோம். இப்போ ரைட் ஹேண்ட்ல மெலடியும் லெஃப்ட் ஹேண்ட்ல கார்ட்ஸும் சேர்ந்து எப்படி பிளே பண்றதுன்னு கத்துக்கலாம். வாங்க நாம இன்னைக்கு ஒரு புது கார்ட்ஸை கத்துக்கலாம். பி ஃபிளாட் மேஜர் கார்ட்ஸுக்கு என்னென்ன நோட்ஸ் வரும் தெரியுமா? பி ஃபிளாட் டி எஃப். பி ஃபிளாட் டி எஃப். லெசன்ல நாம எஃப் மேஜர் ஜி மேஜர் வாசிக்க கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா அக்காம்பனிமெண்ட்ல என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பி ஃபிளாட் கார்ட் வாசிக்க கத்துக்கிட்டோம். அல்லேலூயா சாங் மெலடி வித் கார்ட்ஸ் பிளே பண்ண கத்துக்கிட்டோம். நாம நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் லெசன்ஸ் நாம கண்டினியூ பண்ணுவோம். அன்டில் தென் பாய். பியானோ கிளாஸ் சூப்பர். மரியாவின் மன்றாட்டு மாலை சொல்லி தியானிப்போம். தினமும் ஜெப மாலை ஜெபிக்க முயற்சி எடுப்போம். இறைவனின் ஆசி பெறுவோம். ஸ்துவையின்ற மாதாவே, திருச்சபையோரின் மாதாவே, திருவருட் கோடைகளின் மாதாவே, காக வேண்டிக் கொள்ளும் மகா பரிசுத்த மாதாவே, பழுதற்ற கன்னி மாதாவே, மாசற்ற கன்னி மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கன்னிமை வழுவா மாதாவே, பேரன்பிற்குரிய மாதாவே, பெரும் வியப்பான மாதாவே.
கொள்ளும். மரியாவின் மன்றாட்டு மாலையை தொடர்ந்து ஜபம் செய்வோம். கூடி ஜெபிக்கும் குடும்பம் கோடி நன்மை பெறும். எனவே தினமும் ஜெபிப்போம். அடுத்தது மனப்பாட பகுதியில் மத்தேயு அதிகாரம் 5 இறை வசனம் 3-10 வரை மனப்பாடம் செய்வோமா? மத்தேயு அதிகாரம் 5 இறை வசனம் 3-10 வரை. ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் பின்னரசு அவர்களுக்கு உரியது. தூயருவோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வர். நீதி நிலை காட்டும் வேட்டை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கம் உடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்றப்படுவர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் பின்னரசு அவர்களுக்குரியது. மனப்பாட பகுதியை கேட்டோம். இப்போ நம்ம நேரம். கொடுக்கப்பட்டவற்றில் இயேசுவின் ஓவைகளை கண்டுபிடியுங்கள். கொடுக்கப்பட்டவற்றில் இயேசுவின் ஓமைகளை கண்டுபிடிங்கள். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். நாங்கள் உட்கொண்ட இத்திருவிருந்தினால் மன்னகத்தில் புனித பிரான்சிஸின் அன்பையும் பரிவையும் பின்பற்றி விண்ணக மாட்சியில் பங்கு பெறுவோமாக. எங்கள் ஆண்டவரான கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹாய் குட்டி, ரெடியா? பத்தலமா? கம் ஆன், லெட்ஸ் கோ. இது இஸ் 2022. நல்லா இருக்கீங்களா? ஸ்டேஜுக்கு வரவேற்போமா? லெட்ஸ் கோ. கம் ஆன், லெட்ஸ் கிளாப். லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ. Let's go waving, waving, waving. Hallelujah, hallelujah. Let's go rolling, rolling. Tick tick, tick tick. Left, right, up, down. Let's go. பாட்டுகள் பாடி நடனங்கள் ஆடி இயேசுவை நாமும் போற்றுவோம்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.